അയാളോട് ഞാൻ പറഞ്ഞിരിക്കുന്നത് കാശിനു വേണ്ടി നീ അവളെ തട്ടിക്കൊണ്ടു പോയെന്നാണ്. അല്ലാതെ നീ അവളെ താലി കെട്ടി കാര്യമൊന്നും അയാൾക്ക് അറിഞ്ഞുകൂടാ. അതുകൊണ്ടത് അങ്ങനെ തന്നെ ഇരുന്നാ മതി. തേൻമുളിയങ്കടാ, ഷർട്ട് ചുളുക്കല്ലേ സാറേ, ചുളുങ്ങിയാ പിന്നെ തേച്ച് തരേണ്ടി വരും. തേച്ച് തന്നല്ലേ ഞാൻ തേപ്പിക്കും. இந்த ஆளு நம்ம பொண்ணே பத்ரமா ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்க வச்சிருக்கு. ஒரு போரல் போலும் எழுக்காத சீக்கிரமா இவன் திருப்பி கொண்டு வரும். காசு கெட்டு கிஞ்சா நமக்கு எந்த பிரச்சனை சாரே, அவளை உடனே கூட தந்தேக்காம். என்னோட நீங்களோட கல்யாணம் நடத்தி கல்யாணத்தில் பாயசம் விளம்பிட்டு ஞானோட போகும். அல்லங்கி இன்னத்தொரு ராத்திரோடு கழிஞ்சிட்டு விட்டா மதியா? பெட்டந்த அங்கே விடா மனசு வரல. அதுகொண்ட சார் ஒருபாடு ஆகிரிச்சல்ல. പിന്നെ നിങ്ങളുടെ കല്യാണം കഴിഞ്ഞ് ജനിക്കുന്ന കൊച്ചിന് എന്റെ മുഖച്ചായ ഉണ്ടെന്ന് പറഞ്ഞു കുറ്റം പറയരുത്. അത് പാലക്കാട്ട് നിന്ന് വീശുന്ന ഒരു പ്രത്യേകതരം കാറ്റിന്റെ സമ്പർക്കം മൂലമാണെന്ന് വിചാരിച്ചാൽ മതി. ഞാൻ താലി കെട്ടി എന്റെ ഭാര്യയാണ് നിന്റെ തലയിൽ കെട്ടിവെക്കാൻ നോക്കുന്നു. പുരിയില്ല തേൻമൊഴി, ഞാൻ താലി കെട്ടിനെ ഏം പൊണ്ടാട്ടി എന്താണ് എന്നെ ഏമാത്ത പാക്കറായ മുട്ടാൾ. என்ன பத்தி நீ என்னடா நினைச்ச? நான் ஒரு மண்டன் ஆபீசர் நினைச்சியா? இங்க பாரு, அந்த பொண்ணை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே ஒத்துக்கிட்டேன். இவர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டாரு, நானும் அவர்கிட்ட ஒரு சில விஷயத்த மறைச்சிட்டேன். அது என்னன்னு தெரியுமா? எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. இது எனக்கு செகண்ட் மேரேஜ், ஒரு சின்ன வீடு செட்டப், அவ்வளவுதான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏ ஒரு பிரச்சனவும் இல்ல. காரியங்களை ஒரு விதம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆய நிலைக்கு இனி இவன் உயிரோடு இருக்கிறது நமக்கு ப்ராப்ளம். சிவா, இந்த பணத்தை திருப்பி வாங்கி போட்டு தள்ளடா இவனை. சிவா.